கொண்டேன். இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு முதல் நிகழ்ச்சியாக இருப்பதால் நான் பெருமை அடைகிறேன். அத்துடன் திரு சகோதரி அவர்கள் என்னுடைய இந்த ஈரமில்லா ஆறுகளை பற்றி மிக அருமையாக ஒரு ஆய்வுரை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நூல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தோடு யாக்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று வெறும் கருத்துரைகளை மட்டும் வழங்கினால் அதை மக்களிடம் செல்ல இயலாது, அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறையிடம் செல்லாது என்ற காரணத்தால் அதில் உள்ள ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒவ்வொரு காதல் கதையை அங்கே வைத்து அது எப்படி அது பின்னப்படுகிறது என்பதை இந்த நூல் அருமையாக நான் படைத்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த ஐந்து ஆறுகளை பற்றியும் ஒரு சிறுகதைகளை தொகுத்து அதில் ஆறாவது ஆறாக காவிரியை அதாவது மகாமக குளத்தில் இட்டுக்கொண்டு சென்று அங்கே இந்த ஐந்து கதாநாயகிகளும் சந்திக்கும்படி செய்து இந்த ஆற்றினுடைய மேன்மைகளையும் நம் நாட்டில் சுற்றுச்சூழல் கெட்டு வரும் இந்த சிறுகேட்டை நாம் நீக்க வேண்டும் என்ற ஒரே கருத்தை வலியுறுத்தி அங்கே இந்த நிகழ்ச்சியை இந்த கதையை நான் நிறைவு செய்திருக்கின்றேன். குறிப்பாக பாலாறு, அதுக்கு அடுத்ததாக தஞ்சையில் வெண்ணாறு, அதுக்கு அடுத்ததாக மதுரையில் வைகை, அதுக்கு அடுத்ததாக கரூரில் இந்த நொய்யலாறும் அமராவதியும் ஆக இந்த கதைகளை படைத்து அதில் ஒரு கருத்துக்களையும் வழங்கி அப்போது எப்படி இருந்தது இந்த ஆறுகள், தற்போது எப்படி இருக்கிறது இந்த ஆறுகள் என்பதை சொல்லி அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக சென்னையில் ஓடிக்கொண்டிருக்கும் நம்முடைய மூன்று ஆறுகளையும் அடையாறு, கூவம் மற்றும் பக்கிங்காங் கால்வாய்களை சுட்டிக்காட்டி இந்த நிலைதான் நாட்டில் வருங்காலத்தில் ஏற்படும், அதை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் இப்போதே விழிப்புணர்வோடு ஆறுகளை, நதிகளை, ஓடைகளை காப்பாற்ற வேண்டும். அதில் நடைபெறும் பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகள், அதாவது மணல் கொள்ளையிலிருந்து பிளாட்டு போடுவதிலிருந்து இந்த அனாவசியமாக அதில் சென்று இடம் பிடிப்பதை போன்றவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்றும் ஆறுகளை ஆறுகளாக அது ஆற்றல் மிக்க தலங்களாக அமைக்க வேண்டும் என்றும் என்ற கருத்தில் இந்த நூலை நான் எழுதியிருக்கின்றேன். இந்த நூல் தமிழக அரசால் கூட இந்த நூலகங்களுக்கு வாங்கிக் கொள்வதற்காக ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் நூலகங்களுக்கெல்லாம் சப்ளை செய்திருக்கின்றோம். பல நூறு எழுத்தாளர்கள், பல நூறு வாசகர்கள் இந்த நூலை படித்து எனக்கு ஏற்கனவே தொலைபேசியின் மூலம், கடிதங்கள் மூலம், வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை அனுப்பிக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. இதை மிக அருமையாக இந்த நுழைப்புலம் என்ற அமைப்பு இங்கே மேலும் மக்களிடையே எடுத்து சென்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலை ஆய்வு செய்த சகோதரி பொற்குடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை நான் கிட்டத்தட்ட 60 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றேன். இன்னும் 30 நூல்கள் தயாராக இருக்கின்றது, அதுவும் வெளியிட்டிருக்க வேண்டும். இந்த கரோனா பீரியடு இருப்பதால் அதை தடைபட்டு இருக்கின்றது. அந்த வகையிலே என்னால் என்ற இந்த இலக்கிய பணியை நான் செய்து கொண்டு வருகின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த, இப்போது இன்று அறிமுகம் செய்துள்ள இந்த நுழைப்புலம் என்ற அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.